ஆதிசங்கர பகவத் பாதாள் எல்லோருக்கும் தர்மத்தை உபதேசம் பண்ணி எல்லோரும் தர்ம தார்மிகர்களாக இருக்கணும் என்று சொன்னார் அப்படி தார்மிகர்களாக இருந்தால் அப்பேற்பட்டவர்களால் தான் இந்த உலகத்துக்கு க்ஷேமமாகும் அது எப்படின்னு சொன்னால் மகாபாரதத்திலே தர்மராஜன் அஜாத்தவாசம் பண்ணுறபோது துரியோசனனுக்கு தர்மராதன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்னவா ஷர்த் என்ன போட்டிருந்தான்னு கேட்டாக்க நீ வாசத்தில் இருக்கிற போது உன்னை நான் கண்டுபிடிச்சேனானால் திரும்ப பன்னெண்டு வருஷம் நீ வனவாசம் பண்ணணும் ஒரு வருஷம் அஜவாசம் அப்படிங்கிறதவா முதல்ல போட்ட ஷர்த்து அதுக்காக எப்படியாவது அவன் அஜ்ஞாத்தவாசத்தில் இருக்கிற சமயத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டே நான் இன்னொரு பன்னெண்டு வருஷம் அவன் காட்டில் இருக்கிறான் நான் சுகமா இருக்கலாம் இங்கே அப்படிங்கிற துரியோசனுடைய எண்ணம் ஆதுனா ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலை பீஷ்மர்கிட்ட போய் துரியோசனம் கேட்டான் தாத்தா தர்மராஜனும் அவனுடைய சகோதராலும் எங்கிருக்கா நீங்க சொல்லுங்கோ அப்போ பீஷ்மர் சொன்னார் உனக்கு எப்படி அவளுடைய விஷயம் தெரியாதோ எனக்கும் தெரியாதுடாப்பா அவள் எங்கே இருக்காங்க எனக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஒரு அடையாளம் உனக்கு சொல்கிறேன் தர்மராஜன் இருக்கிற எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும் அது தீர்மானம் நீ நாட்டுல எந்த ராஜ்யம் சுபிக்ஷமா இருக்குங்கறதை கண்டுபிடி அந்த இடத்துல தர்மராஜன் இருக்கா நீ தீர்மானம் பண்ணிக்கலாம் எந்த ராஜ்யம் சுபிக்ஷமா இருக்கு அங்க எந்த விதமான ஒரு துர்பிக்ஷம் கிடையாது ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டம் இல்லை எல்லாரும் சுகமா இருக்கா சகாலத்துல மழை வந்துட்டு இருக்கு எந்த கிளேசம் இல்லை என்கிற நிலைமை எந்த ராஜ்யத்தில் இருக்கோ அந்த ராஜ்யத்தில் தர்மராஜன் இருக்கான் அப்ப துரியோசனம் அந்த மாதிரி எங்க இருக்கு விராட் ராஜாவுடைய ராஜ்யம் அந்த மாதிரி இருக்குன்னு தீர்மானம் அப்போ அங்க இருக்கான் தர்மராஜன் நினைச்சுட்டார் எதுக்கு சொல்ல வர தார்மிகனான மனுஷன் எங்கே இருப்பானோ அந்த இடம் சுபிக்ஷமா இருக்குது அவனுக்கு இருக்கிற மகிமை தர்மத்துடைய மகிமை அது எப்படி தர்மராஜன் இருந்த இடம் சுபிக்ஷமான இடம் ஈஸ்வர் சொன்னாரோ அதே மாதிரி அந்த தர்மிஷ்டனான மனுஷனுடைய அவ்வளோ விலை மதிப்பு இருக்கு எப்படி சங்கர் மாதிரி மகான் ஸ்ருங்கேரியில இருந்ததுனாலே அந்த இடத்துல ஆதிசங்கரர் போய் பார்த்த போது ஒரு தவளையும் பாம்பும் ரொம்ப இருந்து இருந்துதான் தவளையும் பாம்பும் எங்கேயாவது சிநேகத்தோட இருக்குமா தவளை பார்த்த உடனே பாம்பு கதை முழுங்கணம்னு ஆசை வரும் சங்கரர் சிங்கேரிக்கு போன சமயத்திலே தவளையும் பாம்பும் சிநேகத்தோட இருந்ததை பார்த்து இதுதான் நாம் பீடஸ்தாபனம் செய்வதற்கு மிக தகுந்த இடம் உச்சிதமான இடம் தீர்மானம் பண்ணி பீடஸ்தாபனம் பண்ணினார் அந்த இடத்துக்கு அந்த மகிமை எப்படி வந்தது ரிஷிசங்கர் மாஜி மகான்கள் அங்க இருந்ததுனால அங்க தபஸ் வந்தது ஏன்னா யோக சாஸ்திரத்தில் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சன்னித வைரத் சொல்லியிருக்கு அதனாலே தர்மிஷ்டனானவன் எங்க இருக்கானோ அந்த இடம் கூட ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கமானத்தினால் நாம் எல்லோரும் தர்மிஷ்டாலாக இருந்து இந்த தேசத்தை சுபிக்ஷமாக்குவோம் இந்த தேசத்திலே எந்த விதமான கிளேசங்கள் வராதபடி பண்ணுவோம் அதுக்கு நாம் எல்லோரும் தர்மிஷ்டர்களாக இருக்கலாம் இன்னைக்கும் அதர்மத்தை நாம் கிட்டக்கு விடப்படாது நாம் அதர்மத்தை கிட்டக்கு நாம் போகப்படாது இப்போ ஏற்பட்ட ஒரு அனுகிரகம் பகவான் எல்லோருக்கும் பண்ணட்டும் என்று நான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன்